ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்போதைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்துட்டு பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்க விஷயம் ஒண்ணுதான் ஒண்ணு தர்ஷன் மற்றும் சனம் ஷெட்டி இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை தான் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஏகப்பட்ட புகார்களை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க தர்ஷனுக்கு கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் உதவி இருக்கேன் அப்படின்னு சனம் ஷெட்டி சொல்ல அதுக்கு தர்ஷன் என்ன சொல்றான் என்ன காதலிச்சிட்டு இருக்கும்போதே என்னுடைய அவங்களுடைய எக்ஸ் கூட சேர்ந்து ஒரு நாள் தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தர்ஷன் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை சொல்ல அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் ஏகப்பட்ட ப்ரொமோஷன் கூட்டு போனதோ நான் தான் பிக் பாஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டதோ நான் தான் அவருக்கு வந்துட்டு ஷூட்டிங்கில் ஏகப்பட்ட ட்ரெஸ் வேணும்னு கேட்டப்ப அதை வாங்கி கொடுத்ததோ நான் தான் அவ்வளோ ஏங்க அவருக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது கூட நான் தான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு நினைப்பில தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சனம் செட்டி சொல்ல இன்னொரு பக்கம் தர்ஷன் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்துட்டு என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு படம் கிட்ட போயிட்டு என்னை பத்தி தப்பா சொல்லி அவருக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு படம் வந்துட்டு மிஸ் ஆகி போயிருக்கு இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தர்ஷனும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல தர்ஷன் வந்துட்டு என்ன ரொம்ப தப்பா பேசுறாரு நான் பலமுறை அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணப்பேன் என்ன வந்துட்டு நான் எந்த படத்துலலாம் வந்துட்டு நடிக்கிறேனோ அந்த படத்தோட ஹீரோ கூட கான்டாக்டில் இருக்கான் அப்படின்னு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லை நான் பிக்னி போட்டுட்டு இருந்தேன்னு அவர் சொன்னாரு அந்த பிக்னியோட ஷூட்டை எடுத்ததே அவர் தான் அந்த போட்டோவை எடுத்தது கூட அவர் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வந்துட்டு புகார்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க ஆனா சமீபத்துல ஒரு இன்டர்வியூல வந்துட்டு நம்ம சரம் ஷெட்டி சொன்ன ஒரு புகார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்குத்தான் நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது ஆனா கிட்டத்தட்ட மூணு வருஷமாக நாங்கள் ஒரு கணவன் மனைவி போல தான் வாழ்ந்துட்டு வந்தோம் எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இவங்க ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாதம் பன்னெண்டாம் தேதி நடந்திருக்கு ஸோ அந்த விஷயமும் வந்துட்டு இவங்க போட்டோஸோட வந்துட்டு கா காமிச்சிருக்காங்க ஆனால் தர்ஷன் கிட்ட கேட்டப்ப இல்லை அந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னதே சனம் சட்டி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஃபைனலி என்னன்னா நான் இந்த அளவுக்கு என்னை வந்துட்டு சனம் செட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க வெளியே கூட்டிகிட்டு வந்து என்னை நடுவில் நிற்க வச்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நான் டெஃபினட்டாக அவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தஷ்யம் சொல்ல இல்லை மூணு வருஷமாக நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஒரு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சனம் செட்டி சொல்ல இந்த விஷயம் இன்னும் பயங்கர புதுசாக போயிட்டே இருக்கு ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேலும் இது போட்ட செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம்